குழந்தைங்களுக்கு பாலே கொடுக்காதது ஒரு காரணம். பால் வரல பால் வரலன்னு பால் கொடுக்காத லேடிஸும் நாங்க நிறைய பேர் பாக்குறோம். சோ இது ஒரு காரணம். குழந்தையே பெத்துக்காதவங்க பின்னாடி பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொன்று வந்து நிறைய இந்த ஹார்மோனல் பில்ஸ் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா சார், மென்சஸ் இரெகுலாரிட்டிஸ் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், மெனோபாஸே ஆகிட்டுருப்பாங்க சார், போஸ்ட் மெனோபாஸில் ஹார்மோனல் தெரப்பி. நான் மெனோபாஸ் ஆகிட்டேன்னா கூட நான் வந்து என்னோடய அழகை மெயின்டைன் பண்ணும், ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நான் வந்து நிறைய ஹார்மோனல் பில்ஸ் எடுக்கிறேன். இது ஒரு காரணம் சார். இன்னொன்று பாருங்கள், நிறைய பேடட் பிரேசியர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பேடட் பிரேசியர்ஸ், அது ஒரு காரணம் சார். நிறைய நாப்கின்ஸ்லேயே கன்டாமினேஷன் சார், நாப்கின்ஸே வந்து லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த நாப்கின்ஸ்லேயே வந்து கேன்சர், சர்விக்கல் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். ஸோ இப்படி நிறைய அதுக்கும் மேலே நம்மளோட ஃபாஸ்ட் ஃபுட்ஸ். வணக்கம் மேடம். வணக்கம் சார், நான் டாக்டர் தீபா அருளாளன், பிஹெச்எம்எஸ், ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். நான் 13 இயர்ஸாக ஹோமியோபத்துங்க. என்னோடய கிளினிக் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர், திருப்பத்தூர் இத்தனை இடத்துல இருக்குங்க. என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா என் வீடியோ போயிட்டுருக்கும்போது எங்களோட ட்ரோல் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். நீங்கள் எங்களோட பேஞ்ச் ஆஃபீஸில் நேரில் வந்து பார்த்தாலும் சரி, இல்லை ஆன்லைன் கன்சல்டேஷன் எதுவாக இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி என்னோடய ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தீபாலயம் ஹெல்த் அண்ட் பியூட்டி கேர் அப்படின்ற சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்களான்னா அதில் நிறைய ஹெல்த் டிப்ஸ் சொல்லியிருப்போம், பார்த்து பயன்பெறலாம். இன்னைக்கு என்ன டாபிக் மேடம்? சார், இப்போ நம்ம வந்து பிரஸ்ட் கேன்சர் பற்றி நம்ம விவாதிக்கலாங்களா? மார்பக புற்றுநோய். ஆமாம் சார், மார்பக புற்றுநோய் பற்றி விவாதிக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ வந்து லேடிஸ்க்கு வந்து ப்ரிடாமினண்ட்டாக வந்து இருக்கிறது பிரஸ்ட் கேன்சர் சார், ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் கேன்சர். அதனால் அதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன் சார். ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த மார்பக புற்றுநோய் பற்றி சொல்லணும் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா சார், 2020 end 2021 பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 3 மில்லியன் பர்சனாலிட்டிஸ் வந்து மார்பக புற்றுநோயினால் அஃபெக்ட் ஆகிருந்தாங்க. அதில் கரெக்டானபடி டயக்னோசிஸ் இல்லை, ப்ராப்பரான வைத்தியம் இல்லை, அவங்களுக்குள்ள புரிதல் இல்லை. புரிதல் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 680,000 பேர் வந்து இறந்தாங்க. ஸோ இதனோட இன்ஸ்டன்ஸ் வந்து அந்த 2021 ரேஞ்சில் இது சார், இப்போ இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த டாபிக் பற்றி. சரிங்களா, நீங்கள் கேளுங்க. பிரஸ்ட் கேன்சர் எதனால மேடம் வருது சார்? ஆக்சுவலி பிரஸ்ட் கேன்சர் காரணம் அப்படின்னு எடுத்திங்களான்னா சார், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பிளேஸ் அ மேஜர் பார்ட் சார். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வழியாக வருது அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு தெரிஞ்சு லேடிஸ்க்கு மட்டும்தான் பிரஸ்ட் கேன்சர் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் 0.5 to 1% ஜென்ஸ்க்கும் பிரஸ்ட் கேன்சர் வருதுண்டு. ஓகேங்களா? இதில் வந்து என்ன காரணம் அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் ப்ரிடாமினன்ட் காஸ் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி சார். இதில் வந்து ரெண்டு ஜீன் வந்து சம்மந்தப்பட்டிருக்கதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்று BRCA1, அதாவது BRCA1 ஜீனும், BRCA2 இந்த ரெண்டு ஜீனும் இன்வால்வ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், ஆல்கோல். லேடிஸ் ஆல்கோல் எடுக்கிறது, லேடிஸ் சிகரெட் பிடிக்கிறது இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சு பார்த்தீங்களா. பாம்பே பெங்களூர் கிளினிக்லாம் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக பரவிட்டு இருக்கு. ஓ, சென்னை நான் பார்த்தது இல்லை. ஆக்சுவலி பெங்களூரில் பாம்பேலாம் நான் வந்து பார்த்துருக்கேன். லேடிஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுற லேடிஸு, அது என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியாது, நிறைய வந்து சிகரெட் பிடிக்கிறது நானே பார்த்துருக்கேன். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, வீக்கெண்ட் கல்ச்சரு, வீக்கெண்ட் என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதிரி நிறைய ஓடுது. ஸோ இதில் வந்து இந்த ஆல்கோலு சிகரெட் ஸ்மோக்கிங் காரணம் சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் ஒபிசிட்டி, நிறைய ஒபீஸாக இருக்கிறது ஒரு காரணம். குழந்தைங்களுக்கு பாலே கொடுக்காதது ஒரு காரணம். இப்போ லேடிஸ் வந்து பாருங்கள், தான் அழகு கெட்டு போயிட்டு பால் கொடுக்குறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அப்படியே பால் கொடுக்கறதுனால அந்த லாக்டேட்டிங் பீரியடை வந்து ரொம்ப குறைச்சிக்கிறாங்க. குறைஞ்சது நாங்கள் வந்து இப்போ பேஷண்ட்ஸ் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சார், 12 வாரம் பால் கொடுத்தா போதுமானது அப்படின்னு நிறைய டாக்டர் சொல்கிறது உண்டு. ஆனால் நாங்கள் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவோன்னா 6 மாதம் பால் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பின்னாடி மார்பகங்களில் நோய் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது. அகைன் இது வந்து ஒப்பீனியன் வந்து டாக்டர்ஸை பொறுத்து மாறும் சார். இப்போ வந்து நிறைய பேர் பாருங்கள், சில வாரங்கள், ஏன் சில வாரங்கள் கூட பால் கொடுக்காமல், பால் வரல பால் வரலன்னு பால் கொடுக்காத லேடிஸும் நாங்கள் நிறைய பேர் பார்க்குறோம். ஸோ இது ஒரு காரணம். குழந்தையே பெற்றுக்காதவங்க பின்னாடி பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா, இது ஒரு காரணம். இன்னொன்று வந்து நிறைய இந்த ஹார்மோனல் பில்ஸ் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா சார், மென்சஸ் இரெகுலாரிட்டிஸ் இருக்குது, தூரமே வரமாட்டேங்குது, இந்த PCOS இருக்கவங்க, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரோன் இன்சஃபிஷியன்சி இருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹார்மோனல் பில்ஸ் எடுப்பாங்க சார். ஃப்ரீக்வெண்ட்டாக 21 நாள் அட்டை மாத்திரை சாப்பிடுவாங்க சார். ஆக்சுவலி அந்த மாத்திரையிலே கொடுத்துருப்பான், 3 மாதத்துக்கு மேலே இது எடுக்கக்கூடாது அப்படின்னு. இந்த பல மாதங்களாக எடுக்கிறது அந்த ஹார்மோனல் தெரப்பி ஒரு காரணம். அதுக்கடுத்து பாருங்கள், மெனோபாஸே ஆகிட்டுருப்பாங்க சார், போஸ்ட் மெனோபாஸில் ஹார்மோனல் தெரப்பி. நான் மெனோபாஸ் ஆகிட்டேன்னா கூட நான் வந்து என்னோடய அழகை மெயின்டைன் பண்ணும், ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நான் வந்து நிறைய ஹார்மோனல் பில்ஸ் எடுக்கிறேன்.
இது ஒரு காரணம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சார், இந்த பிரெஸ்ட் கேன்சருக்கு இத்தனை ரீசன் இருக்குது சார். இன்னொன்று பாருங்க, நிறைய பேடட் பிரேசியர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பேடட் பிரேசியர்ஸ் அது ஒரு காரணம் சார். நிறைய நாப்கின்ஸ்லேயே கன்டாமினேஷன் சார். நாப்கின்ஸே வந்து லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதை பற்றி நம்ம ஒரு பதிவாகவே போடலாம். அந்த நாப்கின்ஸ்லேயே வந்து கேன்சர், சர்விக்கல் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். ஸோ இது ஒரு காரணம். ஸோ இப்படி நிறைய, அதுக்கும் மேலே நம்மளோட ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், நம்மளோட ஃபுட்ஸ் எல்லாம் வந்து பிளேஸ் எ மேஜர் பார்ட். அதாவது பெரும்பான்மையான காரணம் கிடையாது, சிறுபான்மையான காரணம். பட் லெஸ்ஸர் காசஸாக இருந்தாலும் இட் ஆல்சோ பிளேஸ் அ ரீசன் சார். இப்போது லாஸ்ட் மந்த் பாருங்கள், ஒரு லேடி 26 சார் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் கேன்சர். நான் கேட்டேம்மா உனக்கு வயசு என்னம்மா 26. அது பார்த்தா 26 மாதிரி தெரியல, பெரியவங்களா தெரிஞ்சாங்க. உன்னோட டேட் ஆஃப் பர்த் என்னம்மா? அந்த லேடி கரெக்டாக சொல்லுது 26 தான், ஸ்டொமக் கேன்சர். சரிம்மா நீ என்ன சாப்பிடுவேன், என்ன உன்னோட ஃபுட் ஸ்டைல் அப்படியே வரிஞ்செல்லாம் கேட்டுகிட்டே வரும்போது அவங்க சொன்னாங்க சார், நான் வாரத்தில் 2 ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவேன், எக் ரைஸ் சாப்பிடுவேன், சிக்கன் ரைஸ் சாப்பிடுவேன். ஸோ இந்த சிக்கன் ரைஸு, எக் ரைஸு, ஃப்ரைட் ரைஸு எவ்வளோ ஒரு மேஜர் பார்ட்டை ப்ளே பண்ணுது பாருங்கள். அதாவது அதில் நிறைய யூஸ் பண்ணுற டேஸ்ட் என்ஹான்சர் சார் நம்மளுக்கு. அஜினமோட்டோ மட்டும் தான் சார் நம்மளுக்கு தெரியுது, பிளாக் சால்ட் தெரியுது. ஆமாம், பிளாக் சால்ட் நம்மளுக்கு தெரியுது. நிறைய டேஸ்ட் என்ஹான்சர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சார். அது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 சாஸ் யூஸ். ஆமாம், இதனோட ஆக்ஷன்லாம் நம்மளுக்கு பெருமளவு தெரியல. ஸோ இதெல்லாமும் ஒரு காரணம் சார். இன்னொன்று நம்மளே பாருங்கள், இப்போ நாங்கள் ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்றது இல்லைங்க, ஆனால் வந்து எனக்கு கேன்சர் வருது. அப்போ என்ன காரணம் அப்படின்னா சார், நம்மளோட ஒரு பழக்க வழக்கம். இப்போ லேடிஸ்க்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது சார், என்ன அப்படின்னா எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ லேடிஸ் என்ன பண்ணுறாங்க, சாம்பார் மிளகாத்தூள் அரைக்கிறவங்க கம்மியாயிட்டாங்க, சாம்பார் மிளகாத்தூள் ரெடிமேடாக வாங்குறவங்க. சமையல் பிடிக்குமா, இந்த மசாலா பிடிக்கும் அப்படின்ற ஒரு கேட்சிங்கான ஆட்ஸ் இல்லைங்களா? இந்த மசாலா இருந்தால் தான் சாம்பார் வந்து சூப்பராக குழம்புக்கும் ஒரு மசாலா வச்சு. ஆமாம், ஒரு ஆமாம் ஆமாம், இதில் வந்து சைனீஸ் மசாலா, ஏகப்பட்ட மசாலா இருக்குது. இதில் பெரும்பாலும் வந்து பாருங்கள் சார், நம்ம யூஸ் பண்ணுற மசாலாவில் வந்து இப்போ ஒரு சாம்பார் பொடின்னு எடுத்துக்கிறோம் சார், ஒரு லீடிங் கம்பெனி எடுத்துக்கோங்க, எந்த கம்பெனியானே எடுத்துக்கோங்க, அதில் சோடியம் பென்சோயேட் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்கும் சார். ஆக்சுவலி அந்த சோடியம் பென்சோயேட்டினோட ஆக்ஷன் என்னென்னா, அந்த மசாலா பொருளை கெட்டு போகாமல் வைக்கிறது. ஆக்சுவலி அதனோட கணக்கு எவ்வளோ இருக்கணும்னு கவர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுட் சேஃப்டி ப்ராசஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.5-1% தான் அது இருக்கணும். ஆனால் இப்போ இந்த மசாலாலாம் வந்து வியாபாரம் ஆகணும்னா பெரிய பெரிய ஷாப்ஸில் வந்து அது வந்து இருக்கணும். அப்போ அந்த ஷாப்கீப்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கணும், மசாலா வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருந்தால் தானே இப்போ நாங்கள் வியாபாரம் பண்ண முடியும், எங்களுக்கு வியாபாரமாகவும் உங்கள் கம்பெனி மசாலாவும் நாங்கள் வாங்க முடியும். அப்போ இந்த கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சைலண்ட்டாக அந்த 0.5-1% கொஞ்சம் தூக்கில் போட்டால் என்ன கவர்மெண்ட் வந்து பார்த்துட்டா இருக்க போது? ஃபுட் சேஃப்டிஸ்னால் ஒரு மசாலா ப்ராடக்ட்டும் எடுத்துமா அவன் வந்து செக் பண்ணுறான் சார். ஒரு நூடுல்ஸில் இது சாப்பிட்டா கேன்சர் வரும்னு கண்டே பிடிச்சாங்க, அதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸ் சேஃப்டின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? கண்டிப்பாக அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து கொஞ்சம் தூக்கலாக சோடியம் பென்சோயேட்டை போட்டுறாங்க சார். அதனால் என்ன ஆகுனா, இது வந்து ஒரே ஒரு கெமிக்கல், இன்னும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம சாம்பார் வைக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட்டெல்லாம் அருமையாக இருக்கு அவன் சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் நிறைய வச்சுட்றோம், இவ்வளோ சாம்பார் மீத்திடுறோம், நம்மளுக்கு எடுத்து போட மனசு இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த சாம்பாரை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுடுறோம். அது வரைக்கும் தப்பு இல்லை சார். ஃப்ரிட்ஜ்லேருந்து மறுநாள் சாப்பிடும்போது அந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து அப்படியே சாப்பிட்டா கூட தப்பு இல்லை. அதை நம்ம சூடு பண்ணுறோம். சூடு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சோடியம் பென்சோயேட் பிரிஞ்சு பென்சினை வெளியே தள்ளுது. அந்த பென்சின் வந்து டைரக்ட் வந்து மூல காரணம் கேன்சர் வர்றதுக்கு. இந்த மாதிரி நம்ம அடுக்கடுக்க எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போடலாம். இதுதான் நடக்குது. யாரும் வந்து அரைக்கிறது இல்லை சார். சார் நான் கூட ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணீங்களன்னா, இந்த மாதிரி மசாலா தான் வாங்கி வைப்பேன். எனக்கு வந்து ஒரு தெரியாத போது சமையல் அப்போ தான் கற்றுக்கும்போது நான் வந்து என்ன பண்ணுவேன், சமையல் மேரேஜுக்கெலாம் முன்னாடி மசாலா தான் வாங்கி வைப்பேன். எப்போ நம்ம வந்து டாக்டர் ஆகிட்டமோ நம்மளுக்கு தெரியுதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம். இப்போ நிறைய பேர் இது பேஷண்ட் கிட்ட நான் சொல்லுவேன் சார், யூஸ் பண்ணக்கூடாதுமா பழசுலாம். கீதையிலே கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, உணவு சமைச்சு சில மணி நேரங்களுக்குள்ளே சாப்பிடுங்க, நோய் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ பேஷண்ட் சொல்லுவாங்க, மேடம் அப்போ வந்து எங்கள் பாட்டிலாம் சுண்டக்கறியெல்லாம் வைப்பாங்களே மேடம், எப்படி மேடம்? பாட்டி வந்து மசாலா பொடியை வாங்கி போட்டு வைக்கலையே, பாட்டி அம்மியில் அரைச்சி தானே வச்சாங்க. சார் எங்கள் பாட்டி கூட சுண்டக்கறி வைப்பாங்க சார், அது ரொம்ப நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. அவங்க என்ன பண்ணாங்க சார், அடுப்பில் சமைச்சாங்க ஃபஸ்ட்டு விஷயம், ரெண்டாவது பானையில் சட்டியில் சமைச்சாங்க. நீ சட்டிலையும் பானையிலையும் சமைக்கிறியா? பாட்டி மசாலா தூள் வாங்கி போடல, பாட்டி மசாலாவை அரைச்சி வச்சாங்க, இல்லை மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சாங்க, நீ அரைச்சி வைக்கிறியா? சார் எங்கள் பாட்டிலாம் மிஷினில் கொடுத்து கூட அரைக்க மாட்டாங்க சார், ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைப்பாங்க, அம்மியில் அரைச்சி வைப்பாங்க. இந்த பொங்கல் போதுலாம் நிறைய எங்கள் ஃபார்ம்லலாம் நிறைய பேர் வேலை செய்வாங்க சார், அவங்களுக்குலாம் கருணக்கிழங்கு வறுவல் இந்த அந்த மாதிரி நிறைய ஃபுட்டு அவங்களுக்கு போடுவாங்க. போட்டுட்டு அந்த ரசத்தை ஒன்றுத்த மட்டும் அந்த சுண்டக்கறியில் ஊற்ற மாட்டாங்க சார், மோர் குழம்பு ஊற்ற மாட்டாங்க, மீதி எல்லா காய் பொரியல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு அதையும் வந்து சட்டியில் தான் காய்ச்சுவாங்க. காய்ச்சிட்டு நைட் வச்சுட்டு மறுநாள் காலையில் மறுநாள் மதியம் 2 கூட வச்சு சாப்பிடுவாங்க சார், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதில் ஹார்ம் கிடையாது. ஸோ இப்போ அந்த மாதிரி கேட்குற பேஷண்ட்ஸ்க்கும் இது பதில் நான் சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாமே ரீசன் சார்.
இந்த பேட்டட் பிரேசியஸ் நிறைய வந்து பாருங்கள், எப்பயுமே பேட்டட் பிரேசியஸ் போட்டுகிட்டே இருக்கிறது. அதுவும் எப்படின்னா சார், ஓவர் டைட்டாக பிரெஸ்ட் ஸ்லாகிங்ஸ் இருக்கும், ஒரு ஏஜானால் மார்பக தளர்ச்சி இருக்கிறது சகஜம் தானே. ஸோ டபுள் பேட்டடு டைட்டு பிரேசியஸ் இதெல்லாமும் காரணம். ஆனால் இதெல்லாம் 100% காரணம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சம் 1-2%. ஆமாம் அது வந்து ஜஸ்ட் 1-2% காரணம். இப்போ வந்து இப்போ அதுலேயும் ஒரு ட்ரெண்ட் வந்துச்சு, பிரீத்தபிள் பிரேசியஸ். ஓகே சார், பிரீத்தபிள் பிரேசியஸ் ஓகே. எப்படி அப்படின்னு கேட்டிங்களன்னா, இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் வந்து காடா துணியில் தான் ஜாக்கெட் தைச்சு போட்டிருந்தாங்க, அவங்களாம் பாடி போடுற ஹேபிட்லாம் கிடையாது. அது என்னென்னா காற்று பிரீத்தபிள். இப்போ அதே மாதிரி தான் அந்த காற்று உள்ளே போகணும், ஃப்ரீயாக வரணும், அந்த சாஃபிங் இருக்காது, ஸோ ஃபங்கஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அந்த பிரீத்தபிள் பிரேசியஸ் அக்செப்டபிள் சார். பட் பேட்டட் பிரேசியஸ் வந்து அது ரிசர்ச் வந்து அது பண்ணால் கேன்சர் வருது அப்படின்னு 100% கண்டுபிடிக்கல, பட் இருந்தாலும் அதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுது, இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது பெஸ்ட்டு. ஸோ நம்ம அதே மாதிரி பாருங்கள் சார், இப்போ டிஃபனுன்றது யாரும் இட்லி தோசை செய்கிறதே இல்லை, ஒன்று இட்லி தோசை மாவை கடையில் வாங்கிக்கிறாங்க, அது கூட பிரச்சனை இல்லை சார். கான்ஃப்ளிக்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்கும் இப்போ கான்ஃப்ளிக்ஸ் தான். கான்ஃப்ளிக்ஸ் வந்து பாருங்கள், கானை வந்து நேச்சுரலாக அப்படியே கொடுக்கறதில்ல, என்ன பண்ணுறான்னா அந்த சோளத்தை மொத்தத்தையும் பவுடர் ஆக்கிடுறான். பவுடர் ஆக்கிட்டு அதை பெரிய பெரிய ரோலர்ஸில் வச்சு நிறைய மோர் தென் 120 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுறான். எந்த ஃபுட்டுனாலும் சார் மோர் தென் 120 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணும்போது அதில் வந்து வேறு விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்தும், அதிகப்படியான சூடு, இட் லீட்ஸ் டு கேன்சர். ஸோ அவன் என்ன பண்ணுறான், மோர் தென் 120 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணி அதை ஃப்ளேக்ஸ் ஆக்குறான், ரோலர்ஸ் பெரிய பெரிய ரோலர்ஸில் கொடுத்து ஃப்ளேக்ஸ் ஆகிறான். அதில் செறிவூட்டப்பட்ட மினரல்ஸ் வைட்டமின்ஸ்கள் உள்ளே செலுத்துகிறான், செலுத்தி இந்த கார்ன் சிரப்பை செலுத்துகிறான், உள்ள வெளியே தரான். இது வந்து இட் இஸ் ஆல்சோ எ மெயின் காஸ் ஃபார் கார்சினோமா. பாப்கார்ன், நம்ம எல்லாருக்கும் பட்டர் பாப்கார்ன் ரொம்பவே பிடிக்கும், அந்த பேக்கெட்டில் வச்சு கொடுக்குறான் பார்த்தீங்களா, அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை ஏற்படுத்தும், இட் லீட்ஸ் டு கேன்சர். இந்த மாதிரி நிறைய கேன்சருக்கு என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வருது அப்படின்னு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம் சார். ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகள் அவாய்ட் பண்ணிடணும் சார். நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸும் ஓட்ஸும் சாப்பிட்றதுக்கு நம்ம ஒன்றும் ஃபாரினர்ஸ் கிடையாது, நம்ம சாப்பாடு ஃபாரினர்ஸ் தான் சாப்பிட்ணுன்னு நான் சொல்ல கிடையாது. ஆக்சுவலி நம்ம பாட்டியில் வந்து திப்பு திப்புன்னு அடுப்பு வச்சு கூட சமைப்பாங்க, ஆனால் மண் சட்டியில் சமைக்கும்போது அந்த ஹீட் வந்து ஈக்குவலாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் சார். ஸோ அந்த மோர் தென் 120 டிகிரி, 160 டிகிரி, 180 டிகிரி ஹீட்டுக்கு போனாலே அது வந்து கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணும் சார். கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுற போலார் பாடிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு, அந்த எண்ணெய் இருக்கிறதுலாம் பிரிஞ்சு அந்த போலார் பாடிஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு, டிரான்ஸ்ஃபேட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ரிப்பீட்டடாக எண்ணெய் யூஸ் பண்ணும்போது. ஸோ மிதமான தீ இல்லை ஹை தீயை அடுப்பு கூட நல்ல திப்பு திப்புன்னு ஏரியர் தான், மண்சட்டியில் சமைக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கம்மி. ஸோ இப்போ யாருமே சமைக்கிறது இல்லைங்களா, இந்த மாதிரி இவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது சார் கேன்சர் வர்றதுக்கு. மேடம் இப்போ ஆண்களுக்கு கேன்சர்னு சொல்லுங்கள் எப்படி மேடம்? ஆமாம் ஜென்ஸ்க்கும் இருக்குது. ஆமாம் ஜென்ஸ்க்கும் பிரஸ்ட் கேன்சர் இருக்குது சார், அவங்களுக்கும் பிரஸ்ட் இருக்குதுன்னு செய்யுது, அவங்களுக்கும் வரத்துக்கு உண்டு. ஆனால் வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி, 0.5-1% தான் அவங்களுக்கு வரத்துக்கு உண்டு. ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய பிரஸ்ட் கேன்சர்ஸ் இருக்குது சார், மேல் கேன்சர்ஸ் இருக்குது. பிரஸ்ட் கேன்சருக்கான அறிகுறி என்னென்ன சார்? ஆக்சுவலி இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சார். நிறைய பேருக்கு வந்து டயக்னோஸ் பண்ண தெரியாததுனால தான் கேன்சர் வந்து முத்த விட்டுக்கிறாங்க. இப்போ பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னாலே சார், நம்மளே ஃபைப்ரோடினோமா பற்றி, மார்பக கட்டியை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி இல்லைங்களா. ஆக்சுவலி இந்த பிரெஸ்ட் கேன்சரில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, மார்பில் ஒரு லம்ப் இருக்கும் சார். லம்ப்னா ஒரு உருண்டை மாதிரி, ஒரு கட்டி மாதிரி, ஒரு டியூம் இருக்கும். அதை வந்து அவங்க எப்படி பால்பேட் பண்ணுறதுனா, கையினோட இந்த பகுதியை வச்சு பிரெஸ்ட் எப்படி தேய்ச்சி குளிக்கும் போதே உருள்றது தெரியும் சார். அப்படி உருண்டுச்சு அப்படின்னா அது ஒரு லம்ப் இருக்குது, ஒரு கட்டி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த கட்டியை வந்து இப்படியே உருட்டும் போது, இப்படி கட்டி இப்படி பிடிச்சிக்கணும் சார், பிடிச்சிட்டு இப்படியே உருட்டணும். உருட்டும் போது இது அடியில் இருக்க செதையை பிடிச்சிட்டு உருள்தா கேன்சர் நோக்கி போகுது, அது கேன்சர் கட்டி. இப்படி உருட்டும் போது மேலே இருக்க தோலை பிடிச்சிட்டு இப்படி உருள்தா, அது கேன்சர் நோக்கி போகுது. ஓகேங்களா? ஏன்னா ஃபைப்ரோடினோமா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து மார்பக கொழுப்பு கட்டி, அது அடியில் இருக்கிறதையும் பிடிச்சிட்டு போகாது, மேலே இருக்கிறதையும் பிடிச்சிட்டு போகுது, தனியாக ஓடும், பிரெஸ்ட் மவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது, இப்படி தான் ஒரு கட்டி இருக்குன்னா அந்த கட்டினோட எட்ஜு சார், எட்ஜு எப்படி இதுதான் இருக்குன்னா கட்டினோட கொனையை அமுத்தும் போது குடுகுடுன்னு ஓடும், ஸ்லிப் ஆகும், நம்ம கையை விட்டு ஸ்லிப் ஆகும். ஸ்லிப்பர் எட்ஜ் இருக்குன்னா அது கேன்சர் கிடையாது, அது ஃபைப்ரோடினோமா. இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். மூணாவது வந்து பாருங்கள், இந்த பிரெஸ்டினோட கவுண்டர், பிரெஸ்ட் வந்து யூஸ்வலாக ஒரு ஷேப் இருக்குது அப்படின்னா இந்த கேன்சர் வருது அப்படின்னா அதனோட கவுண்டரே ஆல்டர் ஆகும் சார், அதனோட ஷேப்பே மாறும். அதே மாதிரி அந்த கட்டினோட கன்சிஸ்டன்சி, கட்டி சாஃப்டாக இருக்கா பிரச்சனை இல்லை, கட்டி பாறாங்கல் மாதிரி கெட்டியாக இருக்கா, அது கேன்சர் நோக்கி போகுது. பிரெஸ்டினோட கவுண்டரே ஆல்டர் ஆகுது, இப்படி இருக்க வேண்டிய பிரெஸ்ட் வேறு ஷேப்பாக, வேறு ஷேப்லெஸ்ஸாக மாறுது, கேன்சர் நோக்கி போகுது. அதுக்கடுத்து வந்து பாருங்கள் சார், பிரெஸ்ட்டுக்கு மேலே இருக்க தோல், அந்த தோல் வந்து ஆரஞ்சு பழ தோல் மாதிரி சுருக்கம் கொடுத்துருக்கு,
அந்த நிப்பிள் மார்பக காம்பு வந்து இப்படி இருக்குன்னு அப்படியே தான் இருக்கணும். உள் நோக்கி இழுத்துருக்கு, ரிட்ராக்டட் நிப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது சூடியோ ஆரஞ்சு அப்பியரன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா ஆரஞ்சு பழ தோல் ஆரஞ்சு பழ மாதிரி அப்பியரன்ஸ் அப்படி இருக்குன்னா அது கேன்சர் நோக்கி போகுது அப்படின்னு அர்த்தம். இது வந்து சரி, இப்போ ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டு, அந்த பேஷண்ட் வந்து எனக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா மார்பகத்தில் கட்டி இருக்குது, அந்த கட்டி வந்து நல்ல பெரிய சைஸே இருக்குது சார், 6 சென்டிமீட்டர் கட்டியே இருக்குது, மார்பகங்களோட பெருசாக இருக்குது. அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக மாடர்ன் சிஸ்டம் போகக்கூடாது, அவங்களுக்கு வந்து ரேடியேஷன் கீமோலாம் வைக்கிறதுக்கு பயம். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹெர்பல் பேஸ்டு மெடிசன் தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு டாக்டரை போய் பார்த்துருக்காங்க. அவங்க டாக்டரில் அனுபவத்தில் வைத்தியம் செய்கிறவங்க, அவங்கள போய் பார்த்து அவங்கக்கிட்ட ஏறக்குறைய 3 மாதமாக வைத்தியம் பண்ணுறாங்க. வைத்தியம் பண்ணி அவங்களோட மார்பகங்களில் சுருக்கம் ஏற்பட்டுருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, என்கிட்ட ஒப்பீனியன் கேட்கறதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பிரஸ்னோட இமேஜ்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிப்பிள் உள்நோக்கி இழுத்துட்டுருக்குது சார், மார்பகங்கள் அந்த தோல் வந்து சுருக்கம் கொடுத்துட்ருக்கு. அந்த பேஷண்ட் வந்து அதை ட்ரீட் பண்ணுற அந்த அனுபவ வைத்தியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, முதல்ல வந்ததுக்கு மார்பகங்கள்லாம் சுருக்கம் கொடுத்துருக்கு, நிப்பிள்லாம் உள்நோக்கி இழுத்துருக்கு, ஸோ உங்களோட கேன்சர் வந்து குணமாயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த அம்மா செகண்ட் ஒப்பீனியன் என்கிட்ட கேட்டது, நான் சொன்னேன் அம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க, உண்மையை சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு கீமோ இல்லை ரேடியேஷன் கொடுங்க, கூட வந்து வாங்க ஹோமியோபதி, இல்லை நீங்கள் உங்கள் ஊர்லேயே ஹோமியோ, உங்கள் கடலூர் பக்கத்தில் சார் ஏதோ ஒரு ஊர், உங்கள் ஊர்லேயே ஹோமியோ டாக்டர் போய் பாருங்கள். ஆனால் வெறும் ஹோமியோனால இது ரெக்கவர் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் சூடியோ ஆரஞ்சு அப்பியரன்ஸ்க்கு போயிட்டீங்க, கேன்சர் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. இல்லை இல்லை மேடம், எங்களுக்கு ட்ரீட் பண்ணுற டாக்டர் வந்து வைத்தியர் வந்து இப்படி தான் சொன்னார், அவர் தப்பாக சொல்கிறாரு, அவருக்கு நாலேஜ் இல்லை சார், அவங்கள நம்ம குறையே சொல்ல முடியாது, உங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் நீங்கள் அவங்கக்கிட்ட போகிறீங்க, அவங்க வயிற்று பழப்புக்கு அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க, நாங்கள் யாருக்கு ஒரு சொல்ல முடியும், ஸோ இவங்கள தான் நம்ம குறை சொல்ல முடியும். இவ்வளோ வந்து கடலூரில் கொஞ்சம் பெரிய கொஞ்சம் ஹைஃபையான ஆளுங்க மாதிரி தான் சார் தெரிகிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ பெரிய போஸ்ட்டில் இருக்காரு, அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ நல்லா படிச்சுட்டு பெரிய கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருக்காரு, இவ்வளோ தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியலையா, இது வந்து அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணம்மா, இது சூடியோ ஆரஞ்ச் அப்பியரன்ஸ் அப்படின்னு அர்த்தம், இதுக்கு கேன்சர்னோட ஸ்டேஜ் அட்வான்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம், இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை. இன்னொன்று, அக்கல் ஆண்டெல்லாம் நான் வீடியோ கால் பண்ணேன் சார், அக்கல் ஆண்டெல்லாம் வந்து கையை இது பண்ணிக்காருங்கன்னா அக்கல் லிம்ஃப் நோட்ஸ்லாம் என்லார்ஜ் ஆகிருக்கு, அதாவது கேன்சர் வந்து அட்வான்ஸாக அக்கலில் இருக்க நிணநீர் சுரப்பிகள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வீக்கம் கொடுக்கும். இன்னும் அட்வான்ஸாக இந்த எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, கிளாவிக்கல், இதுக்கு மேலே இருக்க லிம்ஃப் நோட் சூப்ரா கிளாவிக்குலர் லிம்ஃப் நோடுன்னு வாங்க, அதில் வீக்கம் கொடுக்கும். அதுக்கப்புறம் அவங்க இன்னும் லாஸ்ட் ஸ்டேஜ் போவாங்கன்னு அர்த்தம். நான் திட்டினேன், ஏம்மா இது ஒரு பெரிய விஷயமா, எத்தனை டாக்டருங்க இருக்காங்க, நல்ல காலம் இப்போயாவது செகண்ட் ஒப்பீனியன் கேட்டிங்களே, அவர் தப்பாக சொல்கிறாருமா, அவருக்கு நாலேஜ் இல்லை, அதனால் நீங்கள் இது பண்ணுங்கள், இப்போ அவங்க ரேடியேஷன் போயின்ட்டுருக்கு சார், நான் வந்து காஞ்சிபுரம் கேன்சர் ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணேன், அங்கே ரேடியேஷன் போய் கூட ஹோமியோபதி அவங்கள நாங்கள் காப்பாற்றி கொடுத்துருவோம், ஆனால் அவங்க கண்டி என்னை காண்டாக்ட் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா சூடியோ ஆரஞ்ச் அப்பியரன்ஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் சில மாதங்கள் தான் சார் பேஷண்ட் உயிரோடு இருப்பாங்க, இறந்துருவாங்க. ஸோ லேடிஸ்னோட சார் 3 கேடரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று பிளைண்டாக மாடர்ன் சிஸ்டமை நம்புகிறவங்க, ஒன்று பிளைண்டாக வைத்தியருங்களை நம்புகிறவங்க, ஒருத்தவங்க இப்படியா அப்படியான்னு தடுமாறுறவங்க. நான் என்ன சொல்கிறேன் சார், ஹெர்பல் பேஸ்டு மெடிசன் தப்பே இல்லை, ஹெர்பல் பேஸ்டு மெடிசன் கரெக்ட் தான், ஆனால் நீங்கள் அதுக்கான கரெக்டான டாக்டரை போய் பார்க்கணும். அவருக்கே தெரியலன்னு போது அவர் என்ன வைத்தியம் பண்ணுவார், இப்போ நம்ம அவரை குறை சொல்ல முடியுமா, இல்லை எங்கள் இந்த மூலிகை வைத்தியங்கள்லாம் ட்ரீட் பண்ணுறாங்களே மொத்தமாக சார், மாடர்ன் சிஸ்டம் டாக்டர்ஸ்லாம் வைத்தியர்களையும் டாக்டர்னு தான் சொல்கிறாங்க, அவங்களையும் ஆயுஷ் டாக்டர்னு சொல்லிடுறாங்க, இப்போ யார் அவங்களையும் எங்கள் கேடரில் வந்துட்டாங்க, அப்போ என்ன ஆச்சுன்னா மொத்தம் ஆயுஷ் டாக்டருக்கும் இது அவமானம் அப்படின்ற மாதிரியே போச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது சார். இன்னொரு கேஸ் அதே மாதிரி, பிரஸ்ட் டியூமர் வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கு, ஆனால் சூடியோ ஆரஞ்ச் அப்பியரன்ஸ் வரல, மார்பு வந்து பாறாங்கல் மாதிரி ஆகிட்டுருக்கு, பிரஸ்ட் மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க, என்னென்னா பிரஸ்ட் மசாஜ் பண்ணால் கட்டி குறைஞ்சிடும் அப்படின்னு அவங்க வைத்தியர் சொல்லியிருக்காங்க. அந்த வைத்தியர் எப்படின்னா, அவர் வந்து வைத்தியர் தான், ஆனால் அவர்கிட்ட நிறைய பிஏஎம்எஸும் பிஎச்எம்எஸும் பிஎஸ்எம்எஸும் வேலை பார்க்குறாங்க, ஒரு பெரிய வைத்தியர் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்போது இது நம்ம யாரையும் சொல்லவே முடியாது சார். லேடிஸ்க்கு மார்பக புற்றுநோயினா என்ன, அதனோட அறிகுறிகள்னால் என்ன அப்படின்னு தெரியணும், தெரிஞ்சால் மட்டும்தான் இவங்க வந்து ப்ராப்பரான வைத்தியம் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன். அதாவது பிரஸ்ட் கேன்சர் வந்ததுக்கப்புறம் என்ன மேடம், பிரஸ்ட்டை எடுக்க முடியுமா எப்படி ஒன்று ஆரம்பிச்சு, நிறைய பேர் பிரஸ்ட்டை எடுத்திருக்காங்க, இது எப்படி மேடம்? இல்லை சார், ஆக்சுவலி அதுக்கு வைத்தியம் வந்து பல விதமாக இருக்குது சார், அது ஸ்டேஜஸை பொறுத்து. ஆக்சுவலி பிரஸ்ட் கேன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எம் ஸ்டேஜிங் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் கொடுக்குறாங்க சார். அதில் வந்து ஸ்டேஜ் 0 அப்படிங்கிறது வந்து கார்சினோமா இன்ஸ்டியூட் டக்டல் ஏரியாவில் மட்டும், டக்டல் கார்சினோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டக்டுனா என்னென்னா மார்பில் வந்து பால் கொடுக்கும்போது அந்த மார்பு வந்து ஒரு குழாய்கள் மூலிமா காம்புக்கு வரும், அதை தான் டக்ட் அப்படிம்பாங்க, லாக்டிஃபரஸ் டக்ட்டும்பாங்க, அதில் மட்டும் டியூமர் இருக்கும், அது டக்டல் கார்சினோமா இன்ஸ்டியூட்டிவ், அது ஸ்டேஜ் 0. ஸ்டேஜ் 1ன்ற போது அந்த கேன்சர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஸ்டேஜ் 2 & 3 அந்த கேன்சர் இன்னும் பெருசாக இருக்கும், ஸ்டேஜ் 4 மார்பகங்கள்லேருந்து பக்கத்தில் இருக்க திசுக்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும், பியாண்ட் த பிரஸ்ட் பரவ ஆரம்பிக்கும், மெட்டாஸ்டேசிஸ் ஆகும். இதில் எந்த ஸ்டேஜில் பேஷண்ட் இருக்காங்க அதை பொறுத்து தான் சார் நம்ம வந்து இப்போ
மார்பை மொத்தமாக எடுக்கணுமா, லிம்ஃப் நோட்ஸோடு சேர்த்து எடுக்கணுமா, இல்லை மார்பை எடுக்காமல் வெறும் ரேடியேஷன் கீமோவில் மட்டும் மார்பை ப்ரிசர்வ் பண்ணி நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியுமா, இல்லை ஹோமியோபதிக் ஸ்கோப்லேயே இருக்காங்களா? இப்போ எல்லா பேஷண்ட்ஸையும் வந்து சார் நாங்கள் ஹோமியோபதியில் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிவிட முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. அகைன் ஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா? அப்படி சொல்கிறோன்னா அந்த வைத்தியர்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். சார், நாங்கள் இப்போ வைத்தியம் பண்ணுறவங்க குவாக்ஸுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது சார். இப்போ ஒரு டாக்டர்ஸ் எடுத்தா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எங்களை எடுத்திங்கன்னா ஹோமியோ டாக்டர்னா எங்களுக்கு நார்ம்ஸ் இருக்குது, டேர்ம்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது, கண்டிஷன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஒரு டாக்டர் தப்பு பண்ணால் என்ன ஆகும்னா சார், அதுவும் ஒரு ஆயுஷ் டாக்டர் தப்பு பண்ணால் ஆமாம், அதாவது எத்தனை ஹாஸ்பிட்டலில் எத்தனை இறப்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது ரெக்கார்ட் ஆகாது. ஒரு ஆயுஷ் டாக்டர் தப்பு பண்ணால் ஒட்டுமொத்த ட்ரோலும் அந்த ஆயுஷ் டாக்டர் ட்ரோல் பண்ணும், ஒரு மீடியாவே ஒரு பெரிய அது ஒரு பரபரப்பாக்குவாங்க, நம்ம படத்தையே ஓட்டுவாங்க. அதனால் நாங்கள் வந்து எப்படின்னா சார், எங்களுக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்னா, வெறும் ஹோமியோபதியில் க்யூர் பண்ணுற நிலமையில் இருக்குது அப்படின்னா ஓகே சார். இல்லைனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதோட ஸ்டேஜ் பார்ப்பேன் சார், பேஷண்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கூட உணவு முறைகள் நிறைய சொல்லுவேன். எங்களது வந்து இப்போ திருப்பத்தூர் கிளினிக்னால் எங்களுக்கு காஞ்சிபுரம் கேன்சர் ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப கிட்ட சார், இங்கே சென்னை கிளினிக்னால் எங்களுக்கு அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் கிட்டே. எங்களுக்கு கிட்டன்றதை விட பேஷண்ட்ஸ் இங்கே லோக்கல்லேருந்தானே வராங்க, சென்னை கிளினிக்னால் இங்கேருந்து வருவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் பக்கத்தில் எங்கள் கேன்சர் ஹாஸ்பிட்டல் கிட்டன்னு பார்த்துப்பேன். அங்கே அவங்களுக்கு நான் கவுன்சிலிங் கொடுப்பேன். ஐயோ எனக்கு ரேடியேஷன் பயம், ரேடியேஷன் போனால் செத்துருவாங்க அப்படின்னு சில பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க, கீமோதெரப்பி போனால் செத்துருவாங்க அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார், கீமோதெரப்பினால ரேடியேஷனால் இறக்கிறது கிடையாது, இவங்களோட டிசார்டர்னாலே இவங்க இறக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பத்தூர் கிளினிக்னா காஞ்சிபுரம் கேன்சர் ஹாஸ்பிட்டல் அனுப்புவேன். அங்கே இருக்க நிறைய ஆன்காலஜிஸ்ட்டுக்கு என்ன தெரியும், அவங்க கரெக்டாக தான் கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் சிஸ்டம் டாக்டர்ஸ் ஆயுஷ் டாக்டர்ன்ற போட்டி போகாமல் இல்லை, அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ன்றதால் அங்கே அனுப்புவோம். அவங்க ரேடியேஷன் கொடுப்பாங்க, இல்லை கீமோ கொடுப்பாங்க, கூட ஹோமியோபதி கன்சர்வேட்டிவ் மெடிசன் கொடுப்பேன், பேஷண்ட்ஸ் வந்து காப்பாற்றி கொடுத்துருவோம் சார், மெடிசன்ஸ் கொடுப்பேன், கூட டயட் வந்து என்னோடய டயட்டு தான், டயட் வந்து அவங்க எதுவும் டயட்டே சொல்கிறது கிடையாது, மாடர்ன் சிஸ்டம் டாக்டர்ஸ் டயட்டே சொல்கிறது கிடையாது, இந்த மாதிரி டாக்டர்மா இது இது சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க, டாக்டர்மா என்ன சொல்லியிருக்காங்களோ சாப்பிட்டுக்கோங்க அப்படி சொல்லிவிடுவாங்க அவங்க. ஸோ டயட் என்னது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுட் ஷார்ட் என்னது, ரேடியேஷன் அவங்களது, கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் என்னது, இப்படி எந்த ஸ்டேஜ் இருந்தாலும் நாங்கள் ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்றோம் சார். இப்படி இப்போ வந்து ஹோமியோ மட்டும்தான் பண்ணிச்சு, நான் ஹோமியோபதி டாக்டர், ஹோமியோவில் மட்டும்தான் நான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சி ஒரு உயிரை கொள்கிற ரைட்ஸ் எங்களுக்கு இல்லை இல்லை சார். அது ஃபஸ்ட்டு விஷயம், அது நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகுன்றது ரெண்டாவது விஷயம், ஒரு உயிரை கொள்கிற பாவம் நம்மளுக்கு என்னத்துக்கு. எல்லாத்தையும் பேஷண்ட்ஸ்க்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு சிஸ்டம், முக்கியமாக எங்கள் சிஸ்டமும் மாடர்ன் சிஸ்டமும் கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது பேஷண்ட்ஸை ஈஸியாக காப்பாற்றி கொடுத்துருவோம் சார். இதுக்கு என்னென்ன சாப்பிடணும் சார்? இதுக்கு வந்து ஆக்சுவலி இவங்களுக்கு நார்மல் ஃபுட், இவங்க வர ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபுட்டை சாப்பிட்ற நிலமையிலே இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து ரொம்ப முத்த வச்சுன்னு தான் வருவாங்க. ஸோ இவங்களுக்கு நார்மல் ஃபுட்டு எல்லாமே நான் எடுக்க சொல்லுவேன், பாரம்பரிய அரிசி எடுக்க சொல்லுவேன், மில்லட்ஸ் எடுக்க சொல்லுவேன், நிறைய வெஜிடபிள்ஸ், ஒரு கப்பு சாதம்னா ஒரு கப்பு கீரை, ஒரு கப்பு பொரியல், பீட்ரூட் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்க சொல்லுவேன். இவங்களுக்கு மெயினாக ஒரு ட்ரிங்க் சஜஸ்ட் பண்ணுவேன் சார் நான், அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏஜில் மாமலோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏஜில் மாமலோஸ்ன்றது ஒன்றும் இல்லை சார், நம்ம வில்வம் இருக்குது பார்த்தீங்களா, வில்வ பழம். இந்த நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா பேல் சர்பத் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க சார், நீங்கள் அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. அந்த சம்மர்லலாம் பேல் சர்பத் நிறையவே வியாபாரம் ஆகும் நார்த்தில். அந்த வில்வ பழத்தை, அதனோட பல்ப் இருக்குது பார்த்தீங்களா, உள்ள பழத்தை எடுத்து அது கூட சில இடத்துல வந்து வெல்லம் போடுறது உண்டு, சில இடத்துல ஒயிட் சுகர் போட்டு ஐஸ் போட்டு ஒரு சர்பத் கொடுப்பாங்க, நிறைய லேடிஸ் அது குடிப்பாங்க. அதே மாதிரி இந்த காசி சைட்லாம் நிறைய, காசியெலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கொரு லிங்கம் நம்ம காஞ்சிபுரம் மாதிரி நிறைய சிவன் கோயில் இருக்குது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரனோட தலையில் வந்து அந்த வில்வ பழத்தை வைப்பாங்க, வச்சுட்டு அதை பிரசாதமாக கொடுப்பாங்க. அதுவும் முக்கியமாக லேடிஸ் வாங்கலைனா கூட கூப்பிட்டு எடுத்துக்கோன்னு கொடுப்பாங்க. அது ரீசன் என்னென்னா, அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது சார், என்னென்னா அந்த ஏஜில் மாமலோஸ்க்கு மார்பக புற்றுநோயை தடுக்கிற தன்மை உண்டு. அதே மாதிரி மார்பக புற்றுநோய் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அந்த மார்பக புற்றுநோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கீமோதெரப்பிக்கு மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க பார்த்திங்களா, அந்த மெடிசன்ஸ் எப்படி வந்து மார்பக புற்றுநோய் திசுக்களை அழிக்குதோ சேம் எஃபெக்ட் ஏஜின் மாமலோஸ்க்கு உண்டு, அந்த வில்வ பழத்துக்கு உண்டு. அந்த ஆன்டி கேன்சரஸ் மெடிசன் எந்த விதத்தில் வேலை செய்யுது, அந்த விதத்தில் இந்த பழம் வேலை செய்யுது. ஸோ நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறது, எந்த ஸ்டேஜ் கேன்சராக இருந்தாலும் ஏஜில் மாமலோஸ் அந்த பேல் சர்பத்தை எடுக்க சொல்வேன். இங்கே சவுத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சார், ஒரு சைடு நான் காரைக்குடி சைடு போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க அந்த பேல் சர்பத்துன்னு விற்றாங்க. அது வந்து அவங்க என்ன விற்கிறாங்கன்னா விளாம்பழம் இருக்குது பார்த்திங்களா, விளாம்பழம் ஆ அதில் பேல் சர்பத் போடுறாங்க. ஆக்சுவலி அது கிடையாது பேல் சர்பத், இந்த வில்வ பழத்தில் போடுறது தான் பேல் சர்பத். அந்த பேல் சர்பத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த கேன்சரஸை வந்து முறியடிக்கிற தன்மை இருக்குது. நார்மல் டயட்டோட கூட இவங்களுக்கு ஒரு பெரிய டயட் லிஸ்ட்டே நான் கொடுப்பேன் சார், இந்த பேல் சர்பத் கண்டிப்பாக குடிக்க சொல்லுவேன். இது வந்து நிறைய வந்து ப்ரூவன் தான்,
ஏஷியன் பசிபிக் ஜேர்னல் ஆஃப் மெடிசன் இது வந்து இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2013 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேல் சர்பத்துக்கு இந்த மார்பக புற்றுநோயை முறியெடுக்கிற தன்மை இருக்குது. இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க சார், சார் இந்தியாவில் கேன்சர் ஜாஸ்தி, அது தமிழ்நாட்டில் முதல் இடத்துல இருக்குது, இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்குது. அப்போ நிறைய பேர் இப்போ உங்கள் ஃபேமிலியிலும் கேன்சர் இருக்கும், எங்கள் ஃபேமிலியிலும் கேன்சர் இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு பாட்டிக்கு இருந்தால் தான் எனக்கு வரும்னு இல்லை, ஏழு தலைமுறையில் யாருக்கு இருந்தாலும் வரும். ஏழு தலைமுறையில் யாருக்கு கேன்சர் இருந்தாலும் அந்த ஏழு ஜென்ரேஷன்ஸ்க்கு பின்னாடி வரது உண்டு. ஏழு தலைமுறைக்கு முன்னாடி இருக்க நோய் அந்த ஜீன் வந்து எரோடாயிடும். அப்போ எங்கள் ஃபேமிலியில் கேன்சர் இருக்குது மேடம், எனக்கு கேன்சர் வரக்கூடாது அப்படின்ற பேஷண்ட்ஸ் கூட நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, வாரத்தில் ரெண்டு நாள் பேல் சர்பத் எடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த பேல் சர்பத் வந்து பெரும் எஃபெக்டிவாக இருக்குது சார். அண்ட கீமோ ரேடியேஷன் எந்த பேஷண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்களான்னா இது வந்து கிளினிக்கலி நாங்கள் கொடுத்து நாங்களும் ரிசல்ட்ஸ் பார்த்துருக்கோம். அப்போ அவங்களுக்கு வந்து நல்ல லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஒரு மார்பு எடுத்துகிட்டு இருப்பாங்க சார், ஒரு மார்பு எடுத்துகிட்ருப்பாங்க. அடுத்த பிரஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கார்சினோமா வரும், கார்சினோமா இருக்கும். இந்த எடுத்த மார்பிலே திருப்பி புதுசாக ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்லாம் இந்த பேல் சர்பத்து டயட் ஷீட் கொடுப்போம் சார், கூட ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் ஈஸியாக நார்மல்ஸி கொண்டு வந்துடலாம் சார். இந்த சில சினிமா நடிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிரஸ்டா வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அதனால வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக சார், அது சினிமா நடிகைன்னு இல்லை சார், நாடக நடிகை, மாடல்ஸு. ஏன் சார், இப்போ சுஷ்மிதா சென் மேடமே அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி, ஆனால் அவங்க வந்து சிலிக்கான் சர்ஜரி பண்ணாங்க, அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் கம்மி சார். அவங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணி சிலிக்கான் சர்ஜரி பண்ணாங்க, இப்போ வந்து சிலிக்கான் சர்ஜரி சம் லாக்ஸ் ஆகி போச்சு, அது வந்து ப்ராப்ளம் கம்மி. இவங்க இன்ஜெக்ஷன் போட்டு ஹார்மோனல் டேப்லெட் சாப்பிட்டு பிரஸ்ட் ஏற்றிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஆபத்து தான். இட் லீட்ஸ் டு கார்சினோம் ஆஃப் பிரஸ்ட். 100% ரீசனில் ஒரு 20-30% அது ரீசனாக அமையுது தான் சார். ஓகே, நன்றி மேடம். நன்றி சார்.